நீங்க மெயினா அவங்கள மட்டும் தான் தாக்கணும்னு அவங்க பேரை சொன்னீங்களா இல்ல சோசியல் மீடியா மொத்தமாவே தாக்கணும் மொத்தமா தான் சொன்னா மொத்தமா தான் அப்ப நிறைய பேர் சொல்லிருக்கலாமே உங்க வாயில அமலா சாஜிக்கு மட்டும் வந்தது ஏன்னா அந்த அவங்க 2 லட்சம் ரூபாய் கேட்டதுனால அதை பண்ணி பேசுறேன் 2 லட்சம் உங்ககிட்ட கேட்டாங்களா ஏன்டன்னா என்னுடைய ப்ரொமோஷன் டீம்ல இருக்கு மெசேஜ் அவங்க வந்திருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் ஆயிருக்கும் நினைக்கிறீங்களா அந்த 2 லட்சம் ஒருத்தன்னு நினைப்பீங்களா ஒருத்த இல்லைன்றதா நான் சண்டை போறேன் எதனால சார் எப்படி 2 லட்சம் கொடுக்க முடியும் நீங்க வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியே 5 லாக்ஸ் தான் சார் போயிருக்கு ஓகே அவங்க ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் போயிருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ல மினிமம் 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு அது போயிருங்க அவ்வளவு பண்ண முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ அவங்க வந்து உங்க படத்தை ப்ரொமோஷன் பண்ண முடியல ஸோ அவங்க பேரை வச்சு நீங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்களோ அப்போ கூட நானா சொன்னேன் நான் என்ன சொன்னேன் நான் சொல்லியிருந்தா அந்த கேள்வி கண்ட கேட்கலாம் நான் சொன்னது ஒரு ஊர்ல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றது ஒரு இது ஸோ இது எல்லாருக்கும் ஒரு நார்மல் படத்துக்கு கூட ரீச் ஆகுற அளவுக்கு அவங்க அந்த லிஸ்ட்டை கொடுக்கணும் நார்மல் படம் கூட அஃபோர்ட் பண்ணணும் அதுன்றது தான் சொல்லியிருக்காங்க அது நிறைய பேர் ஏன் அமலா ஷாஜி கிட்ட போனேன் ஏன் போனேன்ற மாதிரி ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரெஃப்ளெக்ட் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அரணம் படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எனக்கு தெரிஞ்ச 1% வந்து இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாஸில் ஆக்டிவ்ஸாக நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நீங்கள் தாக்குனதுனால அவங்களுடைய டிக்கெட்ஸோட வேல்யூ உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் நான் ஏன்னா அவங்க வந்து ஒரு பொழப்பு நடத்துகிறாங்க ஃபாலோஸ் ஏத்திவிஸ்ட்டு இப்போ நான் ஃபாலோஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் இங்கே வரேன் அப்படின்னா நான் ஒரு பேமெண்ட் கேட்பேன் அது நீங்கள் என்ன தாக்குனதுனால ஒரு படம் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு வந்து தோன்ற ஒரு இளைஞர்கள் அந்த சைடு வரலையோ அதனால வந்து நிறைய டிக்கெட் சேல் ஆகலையோ எனக்கு டிக்கெட் போயிட்டு தானே இருக்கு நீங்க நம்புவீங்களா நான் லிஸ்ட் நீ கொடுக்குவா பாண்டி பன்ருட்டி ஜெயராம் தியேட்டர்ல நீட்டு ஹவுஸ் ஃபுல்லுங்க படம் நானே நம்பலங்க வீடியோ அனுப்புறேன் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹவுஸ் ஃபுல் இருக்கட்டுமே எதுக்கு வரணும் அரணத்துக்கு இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல சார் உங்கள் படத்துக்கு வரலன்னு புது படங்க நான் நம்பலைங்க போதுமா நான் நம்பலை எங்கள் போய் சொல்லாதீங்கண்ணா வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோ அனுப்புறாங்க உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் 30 செகண்ட் உங்களை அனுப்புறேன் பாருங்க வெளியே சொல்லிட்டு இருக்கான் படம் போல போலன்னு என் படம் நல்லா போயிட்டு இருக்கு நீங்க சொன்ன எல்லாமே வில்லேஜ் சைட் தான் சார் நல்ல விஷயம் என் படம் வில்லேஜ் தானே சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாருமே சிட்டி தானே சிட்டியே கேரளா நீங்க சொன்ன தாக்குனதெல்லாம் கேரளா சரி அவங்களோட ரசிகர்கள் இருக்கிறது எல்லாம் சென்னை ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்கள நீங்க தாக்குனீங்க யாருன்னு நான் சொல்றேன்னு உங்களுக்கே புரியும் புரியும் புரியுது நீங்க மெயினும் அவங்களை மட்டும் தான் தாக்கணும்னு அவங்க பேரை சொன்னீங்களா இல்ல சோசியல் மீடியா மொத்தமாவே தாக்கணும் மொத்தமா தானே சொன்னா மொத்தமா தான் அப்ப நிறைய பேர் சொல்லியிருக்கலாமே உங்க வாயில அமலா சாஜி மட்டும் வந்தது ஏன்னா அந்த 2 லட்சம் ரூபாய் கேட்டதுனால அதை பற்றி பேசினேன் 2 லட்சம் உங்ககிட்ட கேட்டாங்களா ஏன்ட்டனா என்னுடைய ப்ரொமோஷன் டீம்ல இருக்கு மெசேஜ்லாம் இருக்கு நீங்க ப்ரொமோஷன் கண்டிப்பா கூப்பிட்டீங்க ப்ரொமோஷன்னா நானும் பேச மாட்டேன்ல எப்படி இப்போ வந்து ஒரு பிஆர்ஓ நமக்கு வந்து பண்ணி போன் பிஆர்ஓ இந்த படத்துக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த 2 லட்சம் ஒருத்தன்னு நினைப்பீங்களா ஒருத்த இல்லைன்றதா நான் சண்டை போறேன் எதனால சார் எப்படி 2 லட்சம் கொடுக்க முடியும் நீங்க வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியே 5 லாக்ஸ் தான் சார் போயிருக்கு ஓகே அவங்க ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் போயிருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ல மினிமம் 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு அது போயிருக்கேன் அவ்வளவு பண்ண முடியாது சின்ன படங்கள் அதனால தான் சொன்னேன் நீங்க சின்ன படத்துக்கு கம்மியாக வாங்க தான் நான் சொன்னேன் நீங்க அந்த கண்டென்ட்டை யாரும் புரிஞ்சுக்கல நீங்க 300 கோடி ரூபாய் படத்துக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கங்க நான் 2.5 மணி நேரம் படம் நடிக்கிறேன் எனக்கே சாலரி இவ்வளவுதான் நீங்களும் 30 செகண்ட்ஸ் நடிக்கிற அவ்வளவு நாங்க தரணுமான்னு கேக்குறீங்க கரெக்ட் ஆனா நீங்க 2.5 மணி நேரம் நடிச்சு ஃபேம் ஆகிறத விட அவங்க 30 செகண்ட்ஸ் போட்டு ஃபேம் ஆகிறாங்களே சார் இப்போ அவங்க இப்போ நம்ம 2 பேர் பப்ளிக் பிளேஸ்ல போய் நிக்கிறோம் அப்படின்னா யார் ஃபேம் அதிகமா வருவான்னு கேட்டா அவங்களுக்கு தான் வந்து கூட நிப்பாங்க அதெல்லாம் கொஞ்ச நாளுங்க அதாவது இந்த டிக்டாக் எவ்வளவு நாள் இருந்தது இப்ப எங்க டிக்டாக் அதுக்கு பதில் தான் சார் இப்ப இன்ஸ்டா வந்து என்ன பண்ணுவீங்க கண்ணதாசன்ற ஒரு கவிஞன் மறந்துட்டாங்க மறைச்சிட்டான்னு சொல்லிட முடியுமா வரலாறுனு ஒன்று இருக்குது கலை என்றைக்குமே அழியாது அது கலை இல்லை அது ரிப்ளிகா நீங்கள் ஒன்றை எடுத்து டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன இப்போ அரணம் படம் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் இப்போ 10 பேரை மட்டும் கூப்பிட்டோம்னாலும் எங்களுக்கு 20 லட்சம் ரூபாடுங்க எப்படி பண்ண முடியும் அது நீங்கள் மேடையில் சொல்லணும்னு அவசியமே இல்லையா சார் அவங்க அவங்களோட வேல்யூ நம்ம எவ்வளோ வேணால் கேட்கலாம்ல சார் அதனால் சொல்லி தான் ஆகணும் இப்போ அதுதான் கலை துரோகம்னு நான் சொல்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ அவங்க வந்து உங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ண முடியல ஸோ அவங்க பேரை வச்சு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்களோ அப்போ கூட நானாக சொன்னேன் நான் என்ன சொன்னேன் நான் சொல்லியிருந்தா அந்த கேள்வி கண்ட கேட்கலாம் நான் சொன்னது ஒரு ஊரில்
எனக்கே தெரியும் நியாயமா இருக்கும். இப்ப வைரமுத்து சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஒரு சங்கர் சார் படம் கூட்டு ஒரு 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணாருன்னா வைரமுத்து சாரோட சம்பளம் வேற, அதே சங்கர் சார் வந்து நான் ஒரு சின்ன படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா அவரோட சம்பளம் வேற. இதுதான் நியாயம். நானே கடாரம் கொண்டான் பண்றேன், ரெட் ஜெயின் கூட பண்ணேன், கலகத்தேன் பண்ணேன், அதோடைய சம்பளம் வேற. என் ஃபர்ஸ்ட் டேரக்டர் வந்து நின்னாருன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவோம் அது பண்ணணும். அதை தான் நான் மேடையில் சொன்னேன், நீங்க எதுக்கு வாங்கணுமோ அளவு வச்சுக்கோங்க, வாங்காதீங்கன்னு சொல்லு. நான் ஃப்ளைட்டை கூட அதை கூடன்னு சொல்லும்போது எதுக்குன்னு ஒன்று இருக்குல்லங்க, இருக்குது அவ்வளோதான். இது நீங்கள் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸாக தானே பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு அது பிஸ்னஸ் தானே. ஸோ அதே மாதிரி மெயின் பிஸ்னஸே அவங்க அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போது நார்மலாக இருக்கிற ஒரு மூவிஸு இப்போ ஒரு சராசரியாக ஒரு இடத்துல எதுக்கு போனன்ற ஒரு எதுக்கு நீங்க போனீங்கன்னு ஒரு கேள்வி இல்லையா, வேற எங்க போறது? இப்ப ரேடியோன்னா ஒரு ரேடியோ சேனல் இருக்கு, அந்த ரேடியோ சேனல்ல போட்டு அந்த பாட்டு லூப்ல கேட்டு கேட்டு ஹிட் ஆயிட்டு இருந்த காலம் இருக்கு. ஸோ அதே மாதிரி லூப்ல நீங்க ஒரு 100 ரீல்ஸ்ல கேட்டு கேட்டாதான் ஒரு பாட்டு, அது பழைய பாட்டா இருக்கட்டும் என்ன பாட்டா இருக்கட்டும், அந்த லூப் உங்களுக்கு வேணும், அந்த மீடியால அந்த லூப் கேட்க கேட்க தான் உங்களுக்கு வந்து அது ஹிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நார்மலான ஒரு இதை வந்து நான் கொண்டு போகணும்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவை, கரெக்டுங்களா? உங்க அரிசியில் ஏறி இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தன் குரல் கொடுத்தான், நீ ஏண்டா சாப்பிட்ற பட்னி கட்டுறான்னு சொல்ற மாதிரி இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றது ஒரு இது. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு நார்மல் படத்துக்கு கூட ரீச் ஆகிற அளவுக்கு அவங்க அந்த லிஸ்ட்டை கொடுக்கணும், நார்மல் படம் கூட அஃபோர்ட் பண்ணணும் அதுன்றது தான் சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேர் ஏன் அமலா ஷாஜி கிட்ட போனேன் ஏன் போனேன்ற மாதிரி ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃபாலோஸ் அதிகமா இருந்தாலும் அமௌண்ட் அவங்க அவ்வளவு கேட்டாங்க. கம்மி ஃபாலோஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் கண்டென்ட் நல்லா இருந்தா 1 மில்லியனோ 2 மில்லியனோ இல்ல 10 மில்லியன் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க அவங்க கம்மியான ஃபாலோஸ் கூப்பிட ஏன் விரும்பல? அப்படி இல்லை, எனக்கு அந்த லிஸ்டே தெரியாது. இப்போ என்னடா 300 பேர் நமக்கு பார்த்துருக்க முடியாது, நீங்கள் அதை விஷயம் புரிஞ்சு. இப்போ நமக்கு வந்து இது எல்லாத்தையுமே நம்ம போய் பண்ணுறது இல்லை. எப்படி இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த ப்ரெஸ் மீட்டிங் நான் 290 பேரையும் நான் கூப்பிட்டு ஆடியில் ஆச்சு வைக்கேன்னா நான் பண்ண முடியாது. அப்போ மனைவி பூண்டை கொடுத்தா மனைவி பூண்டை அதை முழுக்க செய்கிறாரு. அப்படி என்ன வந்தவங்க தான், சார் இதெல்லாம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் உங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, என் படத்துக்கு பைரசி கூட தான் கேட்டாங்க, சார் இந்த பைரசி போட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் சார். அப்படி ஒரு படம் பண்ணும்போது அதுக்கான ஆஃபர் வரதான் செய்யும், நம்ம போய் கதவு தரல யார்ட்டையும். அப்போ ஒரு 300 பேர் உட்காந்து நீங்க சொன்ன மாதிரி யாருக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யாருக்கு நான் ஓப்பன் பண்ணேன் நான் வேலை பார்க்கறதா 300 பேரோட இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கிறதா, சாத்தியம் இல்லை. அப்போ அவங்க அப்போ நம்ம நம்புறோம்ல, போன் சொல்றாப்லானே நாளைக்கு 200 பத்திரிகை வந்துருவாங்கண்ணே ஆடியில் சூப்பராக இருக்கண்ணே, ரைட்டு போன் சூப்பர் பார்த்துக்கங்க, இப்போ போனை நம்புறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். என்ன விட்டுருவோம், அரணத்தையே விட்டுருவோம். நம்ம போன வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதிகமாக பேசினது வட்டார வழக்கு தான், என் படத்தை பற்றியே பேசலை. நான் ஒரு 50 தடவை வட்டார வழக்கு பேசியிருப்பேன், ஏன் தெரியுங்களா, அந்த படம் நல்லா இருக்கு ஆனால் அந்த படத்தை கொண்டு போக முடியல. அதே நல்லா தானே அவங்களால, அப்போ அவங்களுக்கு ஒருவேளை அந்த பாட்டு இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், சார் எனக்கு இப்போ எவ்வளோ கொடுங்க சார், ஏதோ ஒரு அஃபோர்டபுளான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படத்தில் ஒரு பாட்டு ஜெயிச்சிருந்தா அந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்திருப்பார், அந்த டீமே அடுத்த படம் ஒன்றும். இதாங்க ஆரோக்கியமான சினிமா, அந்த ஆரோக்கியமான சினிமா. ஸோ சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்க, நாங்கள் என்னமோ நினச்சோம் ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லாமே இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி படம் வெற்றி பெற எங்கள் டீம் சார்பாக வாழ்த்தல் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதில், ஏன்னா நான் என்ன பேசினாலும் நான் தமிழ் படித்து வளர்ந்தவன், தமிழை திருப்பி செஞ்சிட்ருக்கவன், பாடலாசிரியர் பயிற்சி வகுப்பு கொடுத்து அறம் தாண்டி நான் எதுவுமே செய்கிறதில்ல, ஆடியன்ஸை சொல்லிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு முழுமையான ஒரு நேர்காணல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிறப்பான கேள்விகளும் அவர் கேட்டார், ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இந்த தருணத்தில் நான் அவங்க முன் வைக்கிறதெல்லாம் இத்தனை அரசியலையும் கடந்து அரணம் கிட்டத்தட்ட 120 திரையரங்குகளுக்கு மேலே மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக சில தேட்டர்லாம் போயிட்டுருன்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்னு புரியுது. இன்னொரு ஒரு வாரம் அந்த படம் தாங்கும் எனக்கு தெரிந்து, ஏன்னா பொங்கல் வரும்போது இன்னும் பெரிய பெரிய படங்கள் வருது, அதனால் நான் ரொம்பலாம் கேட்கல. இன்னொரு வாரம் இருக்கக்கூடிய இந்த அரணத்தை நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு பார்த்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நான் ஏற்றுப்பேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அதை மனசார ஏற்றுட்டு திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் நீங்கள் என்ன நீங்கள் கொடுக்குற கருத்தை. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் அரணத்தை பார்த்து இது போன்ற எளிய படங்கள் இன்னும் 500,000 படம் இருக்குது, அதை எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.